ஹலோ ஃப்ரெண்ட் சோ நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து ரெடி ஆயிட்டேன் கோயம்புத்தூர் ஸ்லோகால வாங்கின டிஷ்யூ சில்க் சாரியில வந்து ஜம்முன்னு ரெடி ஆயிட்டேன் கணபதி ஹோமம் அப்படிங்கறனால ஏர்லி மார்னிங் வரணும்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு எந்திரிச்சு அழகா ரெடி ஆயிட்டு கூட இருக்கிறவங்களையும் கொஞ்சம் லைட்டா பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து கூட்டிட்டு போயிட்டேன் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் இல்லையா அப்ப நம்ம தானே இறங்கி வேலை செய்யணும் சோ வந்தோனே காஃபி தூக்க கையில் எடுத்துட்டு காஃபி சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு கம்பெனியன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏன் வீட்டுக்கார தான் சோ மோத்தியும் நானும் கிட்டத்தட்ட ஒரு கலர் மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தோம் இது வந்து தானா அமைஞ்சது நாங்களா வந்து அமைக்கல சோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அண்ட் வீட்டு பங்கன் வந்துட்டா சொந்தக்காரங்கன்னு வந்துட்டா நான் வந்து எதையுமே கண்டுக்க மாட்டேன் ஜாலியா இறங்கி குத்துற மாதிரி இறங்கி நின்று பேசுவேன் கல கல இருக்கும் அதுக்காகவே என்ன நிறைய பேர் தேடுவாங்க சௌமியா எங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் ஜாலியா பங்கன் வந்து சூப்பரா போச்சு எங்களோட காஸ்டியூம் எங்களோட ட்ரெஸ் வந்து இதுதான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அண்ட் நான் இந்த பிசியில ஆத்மிக்க வந்து நிறைய போட்டோ எடுக்க மறந்துட்டேன் பட் இதுதான் அவனோட காஸ்டியூம் அதுவும் எப்படி இருக்குன்னு கீழே மறக்காம சொல்லுங்க